இன்னைக்கு காலையில் திடீர்னு காஷ்மீரில் வந்துட்டு மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக போயிட்டு பெட்ரோல் பங்குகளையும் ஏடிஎம் மையங்களையும் போய் வரிசையில் நின்று எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. பெட்ரோல் பங்குகள் எல்லாம் மூடக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. ஏடிஎம் மையங்கள்லையும் வந்துட்டு பணம் முடிஞ்சு போனாலும் கூட பெரிய வரிசையில் மக்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பெரிய அசாதாரண சூழலுக்கு முன்னாடியே ரெடியாகிறது போல எல்லா அத்தியாவசிய தேவையான பொருட்களையும் மக்கள் உடனடியாக ஓடி போய் வாங்கி பதுக்கிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட காஷ்மீரில் ஒரு பெரிய அசாதாரண சூழல் நிலவிட்டு வருது. என்னதான் நடக்குது காஷ்மீரில்? தொடர்ந்து அங்கே இராணுவம் குவிக்கப்பட்டு வருது. அமர்நாத் யாத்திரையும் நிறுத்தப்பட்டிருக்கு. பள்ளத்தாக்கு பகுதிகளில் இருக்கிற சுற்றுலா பயணிகள் எல்லோருமே உடனடியாக வெளியேற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டு இருக்கு. அப்படி அங்கே என்ன தான் பிரச்சனை? இது எல்லாமே 2 நாட்களுக்கு முன்னால் காஷ்மீரில் திடீர்னு குவிக்கப்பட்ட 10,000 துணை இராணுவ படையினரால் வந்துச்சு. அதிரடியாக காஷ்மீரில் திடீர்னு ஏன் இவ்வளோ வீரர்களை குவிக்கணும், அப்படி என்ன காரணம் வந்துச்சுன்னு எல்லாரும் யோசிக்கிறதுக்கு முன்னாலேயே காஷ்மீரில் மற்ற பகுதியில் இருக்கிற வீரர்களையும் குறிப்பிட்ட இடத்துல வந்து சேர்றதுக்கு உத்தரவு பறந்துருக்கு. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 40,000 துணை இராணுவ படையினர் அங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க. அமர்நாத் யாத்திரை நடைபெற பகுதிகளில் மேலும் 28,000 வீரர்களை உடனடியாக வந்து களமிறங்க சொல்லி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டு இருக்கு. இங்கே இருந்து தான் காஷ்மீர்லையும் பதற்றம் தொற்றியிருக்கு. அதாவது காஷ்மீரில் இருக்கிற சிறப்பு சட்டமான 370 பிரிவையும் கூடவே சேர்த்து 35A சட்டப்பிரிவையும் மத்திய பாஜக அரசு நீக்கப் போவதாகவும், அதனால தான் பிரச்சனை ஏற்படுறத அதை சமாளிக்கிறதுக்கு முன்கூட்டியே படைகள் குவிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டுச்சு. இந்த தகவல் சமூக வலைத்தளத்தில் எல்லா இடத்துலையும் காட்டுத்தீயாக பரவ தொடங்குச்சு. அரசியல் தலைவர்களும் அறிக்கை கொடுக்க தொடங்கினாங்க. முன்னாள் முதல்வராக இருந்த மெஹபூபா முஃப்தியும் 10 எரியிடத்தில் பாஜக என்ன ஊத்த வேணாம், 370 சட்டப்பிரிவை நீக்கினால் நாங்கள் கடுமையாக போராடுவோம், எங்களுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் போராடுவோம்னு சொல்லிட்டு அறிக்கையும் கொடுத்தாரு. ஏன் காஷ்மீரில் இந்த சட்டப்பிரிவு இவ்வளவு முக்கியத்துவமாக பார்க்கப்படுது? எல்லா தேர்தல் சமயங்களையும் பாஜக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இந்த சட்டப்பிரிவை தூக்குவோம்னு சொல்லிட்டு ராமர் கோவிலுக்கு நிகரான ஒரு முக்கியத்துவத்தை ஏன் இதுக்கு கொடுக்குறாங்க? அப்படி இதில் என்ன தான் இருக்குது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரீவைண்ட் பண்ணி கொஞ்சம் பழைய ஃப்ளாஷ்பேக்கையும் பார்க்கலாம். 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது மற்ற மாநிலங்கள் சமஸ்தானங்கள் இந்தியாவோட இணைக்கப்பட்ட போது காஷ்மீர் மட்டும் முழுசா இந்தியா கூட இணையாம இருந்துச்சு. அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற தொடங்க அதற்குள்ளாகவே பாகிஸ்தான் தங்கள் ஆதரவு பழங்குடிகளை ஏவி காஷ்மீர் பகுதிகளை பிரச்சனையை ஏற்படுத்த அப்போதைய காஷ்மீர் மன்னனாய் இருந்த ஹரிசிங் இந்தியாவுடைய உதவியை நாடினாரு. அப்போ இந்தியா கூட காஷ்மீர் இணைக்கப்பட்டால் மட்டுமே உதவ முடியும்னு இந்தியா சொல்ல சில நிபந்தனைகள் கூட காஷ்மீர் இந்தியா கூட இணைக்கப்பட்டுச்சு. அந்த நிபந்தனைகள் அடங்கிய சட்டப்பிரிவு தான் அரசியல் சாசனம் 370 சட்டப்பிரிவு. அந்த பிரிவின்படி காஷ்மீர் இந்தியாவில் மற்ற மாநிலங்களைப் போல இல்லாமல் அதிக சுயாட்சி உரிமைகள் கூட செயல்படும். ஜம்மு காஷ்மீருக்குன்னு தனி கொடி, தனி அரசியல் சாசனம், தனி பிரதமர்னு கூடுதல் அதிகாரங்கள் அதில் இடம்பெற்றுச்சு. ஏன்னா ஜம்மு காஷ்மீர் மக்கள் பெரும்பாலும் இந்தியா கூடவோ அல்லது பாகிஸ்தான் கூடவோ இணைய விருப்பம் இல்லாமல் தனி நாடாக இருக்கவே சுதந்திரமாக இருக்கவே விருப்பம் தெரிவிச்சுதா சொல்லப்பட்டுச்சு. இதனால் சில வருடங்கள்லேயே அவர்களின் விருப்பம் பத்தின வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என ஐநா சர்வதேச கவுன்சிலும் உத்தரவிட்டுச்சு. இந்தியாவும் அப்போ அதை ஏற்றுக்கொண்டுச்சு. ஆனால் காலப்போக்கில் 370 சட்டப்பிரிவின் பல பிரிவுகள் நீக்கப்பட்டது. தனி பிரதமர் என்பதெல்லாம் நீக்கப்பட்டு முதல்வரின் ஆலோசனையுடன் ஆளுநர் நியமிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சட்டங்களும் திருத்தி அமைக்கப்பட்டது. ஆனால் இன்றளவும் வாக்கெடுப்பு என்பது எழுத்தளவிலேயே இருந்துவிட்டது. அடுத்ததா 35A சட்டப்பிரிவு. இந்த சட்டப்பிரிவு தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் நிரந்தர குடிகள் யார் என்பதை தீர்மானிக்கும். இதன் மூலம் காஷ்மீரில் வெளி மாநிலத்தவர் நிலம் வாங்க முடியாது, வெளி மாநில மாணவர்கள் அங்கிருக்கும் பல்கலைக்கழகங்களில் பயில முடியாது, ஜம்மு காஷ்மீர் பெண்ணை பிற மாநிலத்தவர் மணந்தாலும் அவர்களாலும் அங்கு நிலம் வாங்க முடியாது, அதுவே ஜம்மு காஷ்மீர் ஆடவர் பிற மாநிலத்து பெண்களை மணந்தால் அவர்களுக்கு விதிவிலக்கு உண்டு, மற்ற மாநிலத்தவர்களால் அங்கு குடியேற மட்டுமே முடியுமே தவிர அவர்களால் அங்கு நிலம் வாங்க முடியாது. இதனால் அங்கு காலம் காலமாக இஸ்லாமிய மக்களே பெரும்பான்மையாக இருந்து வருகின்றனர். இந்த 2 சட்டங்களையும் தான் பாஜக அரசு இப்போது நீக்க முடிவெடுத்து இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அப்படியாக இந்த சட்ட நீக்கத்துக்கு எதிரான பதற்றமும் தொடங்குச்சு. பாஜக அரசு தரப்புல வெளிப்படையா சொல்லாட்டாலும் இந்த சட்ட பிரிவுகளால தனியார் தொழில்துறை முதலீடு பண்ண முடியலைன்னு காரணம் சொல்லப்பட்டு அதன் மூலமா நீக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதை தாண்டின பாஜக அரசுடைய திட்டம் என்ன பார்த்துக்கிட்டோம்னா, முன்னாடி சொன்னது போலவே இந்த சட்டத்தின் மூலமா அங்க இஸ்லாமியர்கள் சில சலுகை கூட பெரும்பான்மையா வாழ்ந்துட்டு வராங்க.
இப்போ இந்த சட்டத்தை நீக்கிட்டா மற்ற மாநிலத்தவரை அங்கு குடிய மாற்ற முடியும். அப்படி அந்த மாநிலத்தவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு உரிமைகளும் நீக்கப்பட்டா இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களை ஒன்னா தான் காஷ்மீரும் மாறும். இதுதான் அவங்களுடைய ஆக்சுவல் டார்கெட்னு சொல்லப்படுது. அதாவது அங்கே பெரும்பான்மையாக இருக்கிற இஸ்லாமியர்கள் அதன் பின்னால் சிறுபான்மையினராக மாற்றப்படுவாங்க. ஆனால் பாஜக அரசோ அதை முற்றிலுமாக மறுத்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பயங்கரவாதிகள் தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கிறதா வந்த தகவலை தொடர்ந்து தான் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைன்னு சொல்லப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் ஊடுருவி இருப்பதாகவும் அவங்கள அமர்நாத் யாத்திரைக்கு போகிற பக்தர்களை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் அதனால தான் இந்த நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பக்தர்கள் யாத்திரை போகிற பாதையில் இருந்து கன்னி வெடிகளும் துப்பாக்கிகளும் கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து தான் அமர்நாத் யாத்திரையும் இப்போ நிறுத்தப்பட்டிருக்கு. பள்ளத்தாக்கு பகுதிகளில் இருக்கிற சுற்றுலா பயணிகளும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக உடனடியாக சொந்த ஊர்களுக்கு திரும்பி போங்கன்னு அம்மாநில அரசு சார்பாக அறிவுறுத்தப்பட்டிருக்கு. காரணம் எதுவானாலும் சரி, இந்த திடீர் இராணுவ குவிப்பு நடவடிக்கை காஷ்மீரில் ஒரு அசாதாரண சூழலை ஏற்படுத்தி இருக்கு. உண்மையிலேயே 370 சட்டப்பிரிவு தொடர்பாக தான் இந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னா காஷ்மீர் திரும்ப ஒரு தடவை பற்றி எரிய தொடங்கும்.